Hello friends, welcome to learn today. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா types of keys in DBMS. First key அப்படினா என்ன? Key is a attribute. Attribute means entity ல இருக்கக்கூடிய characteristics represent பண்றதுக்கு பேரு தான் attribute. Okay. இந்த கீயை நாம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இப்போ டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா 2 or more rows வந்து சேம் டேட்டாவா இருக்கு அப்படினா நாம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கீஸ். அதாவது டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் சம்டைம்ஸ் 2 or more டேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த கீஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. டிபிஎம்எஸில் மொத்தம் 7 டைப் ஆஃப் கீஸ் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கீ, அடுத்ததாக ப்ரைமரி கீ, அல்டர்னேட் கீ, சூப்பர் கீ, ஃபாரின் கீ, காம்போசிட் கீ, சரோகட் கீ. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கீ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேண்டிடேட் கீ அப்படிங்கிறது என்னன்னா சிங்கிள் கீ ஆர் குரூப் ஆஃப் மல்டிப்புள் கீஸ் மூலமாக ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேண்டிடேட் கீ. இந்த கேண்டிடேட் கீயை சூப்பர் கீயோடைய சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள். ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கீயாக எடுத்துக்க போகிறோம், சிங்கிள் கீயாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நேம்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை கீயாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேம் மூலமாக சர்ச் பண்ண போகிறோம் நமக்கு தேவையான டேட்டாவை. அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு அணு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா என்னவாகும், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய டேட்டா அணுவை எடுத்து கொடுத்துரும். ஏன்னா ரிப்பீட்டடான வேறு டேட்டா அணுங்கிற நேமில் இல்லை. ஸோ என்ன செஞ்சிடும், அணுங்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டே எடுத்து கொடுத்துரும். சப்போஸ் இப்போ நம்ம கௌதம் அப்படிங்கிற நேமை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கௌதம்ங்கிற நேம் இங்கே இருக்குது, செகண்ட் ரோலையும் இருக்குது, ஃபோர்த் ரோலையும் இருக்குது. இப்போ ரெண்டு டேட்டா இருக்குது. ஓகேவா, ஒன்று இந்த ரெண்டு டேட்டா வந்து ஓவர் ரைட்டாக இருக்கலாம், அதாவது சேம் டேட்டாவே ரிப்பீட்டடாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டு பர்சனோடைய டேட்டாவாக இருக்கலாம். ஓகேவா, அப்போ எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு கீயை எடுத்துக்க போகுது. அதுக்கு பேர் தான் குரூப் ஆஃப் மல்டிப்புள் கீஸ். அதாவது 2 or more ரோஸ் எடுத்து சாரி 2 or more கீஸை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் குரூப் ஆஃப் மல்டிப்புள் கீஸ். இப்போ நம்ம நேம்ங்கிற ஒரு கீயை ஆல்ரெடி எடுத்திருக்கோம், அது கூட என்ன செய்ய போகிறோம், அடிஷ்னலாக இன்னொரு கீயவும் எடுத்துக்க போகிறோம். அடிஷ்னலாக என்ன செய்ய போகிறோம், இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னவாயிருக்குன்னு பாருங்கள். சேம் கௌதம்க்கும் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய கௌதம்க்கும் ஃபோர்த் ரோவில் இருக்கக்கூடிய கௌதம்க்கும் என்னவா இருக்குது, சேம் சிஎஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த இந்த கீ மூலமாகவும் என்ன செய்ய முடியல, நம்மளால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ என்ன செய்ய போகிறோம், அடுத்து இன்னொரு கீயவும் எடுத்துக்க போகிறோம். இதே டேபிளில் இருந்து என்ன செய்ய போகிறோம், இன்னொரு ஆட்ரிபியூட்டை கீயை எடுத்துக்க போகிறோம். அது என்னென்னு பாருங்கள், ஆதார் நம்பரை இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் ஆதார் நம்பர் மூலமாக என்ன செஞ்சுருக்கு, ரெண்டு பர்சனோடைய டேட்டாவும் டிஃபராக இருக்குது. ஸோ இந்த நம்ம சர்ச் பண்ண அந்த ஒரு பர்சனோடைய டேட்டாவை நம்மளால் என்ன செய்ய முடியும், யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, சிங்கிள் கீ அப்படிங்கிறது என்னது, ஒரே அந்த டேபிளில் ஒரு கீ மூலமாக மட்டும் ஐடென்டிஃபை அந்த ரோவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் சிங்கிள் கீ. இல்லை சிங்கிள் கீ மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா 2 or more கீஸை அதே டேபிள்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு பேர் என்னென்னா குரூப் ஆஃப் மல்டிப்புள் கீஸ். இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா கேண்டிடேட் கீ. ஒரு டேபிளில் எந்த வே மூலமாகலாம் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேண்டிடேட் கீ. அடுத்ததாக ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னென்னா யூனிக் ப்ளஸ் நாட் நல். அதாவது இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டில் ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டை நாம் கீயாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அந்த கீயாக எடுத்துக்க போகிற ஆட்ரிபியூட்டில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ரோவில் இருக்கக்கூடிய டேட்டாவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிக்காக இருக்கணும். சேம் டைம் அதில் எந்த இதுலேயும் என்னவாக இருக்கக்கூடாதுன்னா நல் வேல்யூஸும் வந்திருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை தான் நம்மளால் என்ன செய்வோம், ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ண முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க யூனிக் ப்ளஸ் நாட் நல் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் நம்ம எதை யூனிக்காக இருக்கக்கூடிய கீயை எடுத்துக்கலாம் அப்படின்னா ரோல் நம்பர் அல்லது என்ன செய்யலாம், ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரோல் நம்பரில் பாருங்களேன், ரோல் நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவையும் பாருங்கள்,
ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கு, ஒரு 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 ரோலில் இருக்கக்கூடிய டேட்டா திரும்ப ரிப்பீட்டட் ஆகலை, யூனிக்காக ஒவ்வொரு டேட்டாவும் வந்திருக்கு. அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர்லேயும் பாருங்கள், சிஎஸ் ஜீரோ ஒன், சிஎஸ் ஜீரோ ஃபைவ், ஐடி ஜீரோ ஒன் அப்படின்னு செஞ்சுருக்கு. யூனிக்காக ஒரு டேட்டாவை தான் வச்சுருக்கே தவிர என்ன செஞ்சல, சேம் டேட்டா ரிப்பீட்டட் ஆகலை. சேம் டேட்டா ரிப்பீட்டட் ஆகாமல் யூனிக்காக இருக்கக்கூடிய டேட்டா இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை தான் நம்ம என்ன செய்ய முடியும், ப்ரைமரி கீயாக எடுத்துக்க முடியும். அப்படின்னா இந்த டேபிளில் எதெல்லாம் நம்ம ப்ரைமரி கீயாக எடுத்துக்கலாம், ரோல் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் நம்பரை நம்ம என்ன செய்யலாம், ப்ரைமரி கீயாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக அல்டர்னேட் கீ. அல்டர்னேட் கீ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்தெந்த வேலெல்லாம் பாசிபிளோ அது எல்லாத்தையும் அந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸ் கீயவும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா கேண்டிடேட் கீ. ஓகேவா, அந்த கேண்டிடேட் கீயில் எந்த கீ யூனிக்காக யூனிக் ப்ளஸ் நாட் நல்லா இருக்கோ அந்த கீயை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, ப்ரைமரி கீ. ஸோ அந்த ப்ரைமரி கீ போக கேண்டிடேட் கீயில் இருக்கக்கூடிய மற்ற கீஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அல்டர்னேட் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த டேபிள் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை, இந்த டேபிளில் எது ப்ரைமரி கீயாக நாம் எடுத்துப்போம், ஃபஸ்ட்டே பார்த்தோம் ரோல் நம்பரையும் ரிஜிஸ்டர் நம்பரையும் என்ன செய்வோம், ப்ரைமரி கீயாக எடுத்துப்போம். அது போக மீதி என்னெல்லாம் இருக்குது, நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆதார் கார்டு நம்பர் இருக்குது, மொபைல் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அல்டர்னேட் கீ. அதாவது ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னது, யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறது. அல்டர்னேட் கீ அப்படிங்கிறது என்னென்னா செகண்டரி கீ. இப்போ ப்ரைமரி கீ அப்படிங்கிறது இண்டெக்ஸிங்காக வரும்போது அந்த இண்டெக்ஸிங் கூட அந்த செகண்டரி கீயவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்டராக சர்ச் பண்ணி என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அல்டர்னேட் கீ. அடுத்ததாக சூப்பர் கீ. சூப்பர் கீ அப்படிங்கிறது என்னென்னா, சிங்கிள் கீ ஆட்ரிபியூட் அல்லது குரூப் ஆஃப் மல்டிப்புள் கீஸ் மூலமாக ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சூப்பர் கீ. சேம் டெஃபினிஷன் தான் கேண்டிடேட் கீக்கும் சூப்பர் கீக்கும். இதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சூப்பர் கீயில் இப்போ ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேபிளில் ஒரு ஆட்ரிபியூட் மூலமாக, அதாவது ஒரு கீ மூலமாக அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட அது என்ன செய்யும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு கீயை எடுத்துக்கும். அதாவது ரெடடண்ட் ஆட்ரிபியூட்ஸாக என்ன செய்யணும், அடிஷ்னலாக ஒரு கீயை எடுத்துக்கும். அதுதான் சூப்பர் கீ. ஆனால் கேண்டிடேட் கீ அப்படி எடுத்துக்காது. அதாவது ஒரு கீ மூலமாக அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது என்ன செய்யும், அந்த சிங்கிள் கீ மூலமாகவே அது என்ன செஞ்சிடும்னா ஐடென்டிஃபை பண்ணிடும், அடிஷ்னலாக இன்னொரு கீயை எடுத்துக்காது. அப்படி அந்த இதில் வந்து அந்த சிங்கிள் கீ மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத பட்சத்தில் தான் என்ன செய்யும் அப்படின்னா இன்னொரு கீயை எடுத்துக்கும். ஆனால் சூப்பர் கீ அப்படி கிடையாது, ஒரு கீ மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா கூட இன்னொரு கீயை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டேபிள் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இப்போ ரோல் நம்பர் அப்படிங்கிறது என்னது, ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ரோல் நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோஸில் இருக்கக்கூடிய டேட்டாவும் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சூப்பர் கீயில் இந்த ரோல் நம்பர் கூட என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா அடிஷ்னலாக நேமையோ இல்லைன்னா ஆதார் கார்டு நம்பரையோ இல்லைன்னா மொபைல் நம்பரையோ அப்படின்னு என்ன செய்யும், டூ ஆர் மோர் ஆட்ரிபியூட்டை, ரெடடண்ட் ஆட்ரிபியூட்டை என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா அடிஷ்னலாக எடுத்துக்கும். அதுக்கு பேர் தான் சூப்பர் கீ. அடுத்ததாக ஃபாரின் கீ. ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு டேபிளை ப்ரைமரி கீ மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபாரின் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், ரெண்டு டேபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு டேபிள் என்னது, ஸ்டூடெண்ட் டேபிள். அடுத்ததாக இருக்கக்கூடிய டேபிள் என்னது, ஹாஸ்டல் டேபிள். ஓகேவா, இந்த ரெண்டு டேபிள்லையும் யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு கீயை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரைமரி கீயை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, சேம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். இப்போது ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டும் சேமாக இருக்கணும், ஹாஸ்டல் டேபிளில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், கீயை எடுத்துக்க போகிறோம். அந்த கீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரைமரி கீயாக இருக்கணும். ப்ரைமரி கீ மீன்ஸ் யூனிக் ப்ளஸ் நாட் நல்லா இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டு டேபிள்லையும் இப்போ மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் எதை நம்ம ப்ரைமரி கீயாக எடுத்துக்கலாம், ரோல் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஹாஸ்டல் டேபிளில் எதை எடுத்துக்கலாம், ரோல் நம்பர். அந்த ஆட்ரிபியூட்டை என்ன செஞ்சுக்கலாம், ப்ரைமரி கீயாக எடுத்துக்கலாம். ஓகே, இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட் என்னது, ரோல் நம்பர் சேமாக இருக்குது, சேம் அது என்னது ப்ரைமரி கீயாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், இந்த ரோல் நம்பரை என்ன செய்ய போகிறோம்,
ப்ரைமரி கீயாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதில் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படிங்கிறது என்னென்னா பேஸ் டேபிள், அந்த ஹாஸ்டல் டேபிள் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா அது ரெஃபரன்ஸ் டேபிள். அதாவது இந்த பேஸ் டேபிள் மூலமாக என்ன செய்ய போகிறோம், இந்த ஹாஸ்டல் டேபிளை ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்ச் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோல் நம்பர் மூலமாக இந்த ப்ரைமரி கீ மூலமாக ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறோம். ரோல் நம்பரில் ஃபைவ்னு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைவ்ல இருக்கக்கூடிய ரம்யாங்கிற டேட்டா என்ன செய்யணும், எல்லா டீட்டெயில்ஸும் அதாவது இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவும் வரணும், சேம் டைம் இந்த ஹாஸ்டல் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவும் வரணும். இந்த ஹாஸ்டல் டேபிளில் எக்ஸ்ட்ரா என்னென்ன டேட்டா இருக்குது, அவங்களுடைய ரூம் நம்பர், அவங்களுடைய ஹாஸ்டல், அவங்களுடைய ஹாஸ்டலில் எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அட்டெண்டன்ஸ், இந்த டீட்டெயிலாம் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா வரணும். அதாவது நம்ம என்ன செஞ்சோம், ஒரு டேபிளை தான் சர்ச் பண்ணோம், ஆனால் அந்த டேபிள் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அடிஷ்னலாக அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் என்ன செய்யும், ஜாயின் பண்ணி மொத்தமாக என்ன செய்யும், ஒரு டேட்டாவாக கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஃபாரின் கீ. ஓகேவா? ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபாரின் கீ. ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபாரின் கீ. அடுத்ததாக காம்போசிட் கீ. காம்போசிட் கீ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு டேபிளில் நம்ம சிங்கிள் ஆட்ரிபியூட் கீ மூலமாக சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்ச் பண்ணும்போது அந்த கீ வந்து ஃபெயில் ஆயிடுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேமுங்கிறத வச்சு இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் கௌதம்ங்கிற நேம் டூ டைம்ஸ் வந்திருக்கு, ஸோ இந்த கீ வந்து எனது ஃபெயில். ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு கீயை எடுத்துக்க போகிறோம். அது என்னவாக இருக்கலாம், மொபைல் நம்பராக இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டு நம்பராக இருக்கலாம், இல்லை ரோல் நம்பராக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு கீயை அடிஷ்னலாக எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்போசிட் கீ. ஒரு கீ மூலமாக சர்ச் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகுது அப்படின்னா அடுத்து டூ ஆர் மோர் கீஸை எடுத்துக்கும்போது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்போசிட் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் அப்படி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்போசிட் கீ. அதாவது நம்ம ஒரு நேமை மட்டும் வச்சு சர்ச் பண்ண முடியாது, அடிஷ்னலாக என்ன செய்யலாம், இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து ரெண்டு பேருக்கு சேமாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் நேம் என்ன செய்யலாம், ரெண்டு பேருக்கு டிஃபர் ஆகலாம், அப்படி கூட சர்ச் பண்ணலாம். அப்படி சர்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்போசிட் கீ. சிங்கிள் கீயில் சர்ச் பண்ண முடியாமல் டூ ஆர் மோர் கீ மூலமாக சர்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்போசிட் கீ. அடுத்ததாக சரோகேட் கீ. சரோகேட் கீ அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கீ. அதாவது இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சரோகேட் கீயை டிபிஎம்எஸ் வந்து என்னென்ன டைம்லலாம் அலோ பண்ணும் அப்படின்னா, ப்ரைமரி கீ வந்து டூ பிக்காக இருக்கிற டைமில், அடுத்து காம்ப்ளிகேட்டடாக ப்ரைமரி கீ வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற டைமில், அடுத்ததாக கீ வந்து ஆப்சன்ஸாக இருக்கிற டைமில் மட்டும்தான் இந்த சரோகேட் கீயை இந்த டிபிஎம்எஸ் அலோ பண்ணும். சரோகேட் கீ அப்படிங்கிறது என்னென்னா, ஆர்டிஃபிஷியலாக அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூவை, ஈச் அண்ட் எவ்ரி ரோவுக்கு ஒரு யூனிக்கான வேல்யூவை கொடுக்கறதுக்கு பேர் தான் சரோகேட் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேபிள் பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர்னு என்ன செஞ்சுருக்கோம், நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸை கொடுத்துருக்கோம். இதில் ரோல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், ப்ரைமரி கீன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரைமரி கீயை சர்ச் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் இந்த டிபிஎம்எஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த சரோகேட் கீயை அலோ பண்ணும். இந்த சரோகேட் கீ என்ன பண்ணும் அப்படின்னா, சீரியல் நம்பர் அதாவது ஒவ்வொரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு யூனிக்கான ஒரு வேல்யூவை கொடுக்கும். அப்போ சீரியல் நம்பர் வந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறனால அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யூனிக்காக இருக்கும், அட் அ டைமில் அப்டேட்டபிளாகவும் இருக்கும், நல் வேல்யூஸாக இருக்காது. ஓகேவா? இதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.